வெல்கம் பேக் டு தமிழ் நார்க் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு பதிவு செய்ய புதுப்பிக்க தவறியவர்களுக்கு வந்து தமிழக அரசு ஒரு சிறப்பு சலுகை அறிவித்திருக்கு. அது எந்தெந்த வகுப்புல வந்து பண்ணாத புதுப்பிக்க தவறுங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014, 2015, 2016 ஆண்டுகளில் வந்து வேலைவாய்ப்பு பதிவு வந்து புதுப்பிக்க தவறியவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகையை வந்து தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கு. சரி, இந்த அரசாணையில் என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். வேலைவாய்ப்பை புதுப்பிக்க தவறுகளுக்கு வந்து 3 மாதம் சிறப்பு புதுப்பித்தல் வந்து சலுகை வந்து ஏற்கனவே வந்து அரசு வழங்கியுள்ளது. இதனை காட்டிலும் இப்போ தமிழக அரசு வந்து தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை செயலாளர் கிர்லோஸ்குமார் வந்து வெளியிட்டுள்ள அரசாணையில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம். 2021, 2022 ஆண்டுக்கான தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளின் மீதான விவாதத்திற்கு பின்னர் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவி கணேசன் கடந்த 4/9/2021 அன்று சட்டமன்ற பேரவையில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து தங்கள் பதிவை வந்து 2014, 2015 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் புதுப்பிக்க தவறிய சுமார் 48 லட்சம் பதிவுதாரர்களுக்கு வந்து பயன்பெறும் வகையில் சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கப்படும். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2017, 2018, 2019 ஆண்டுகளில் வந்து தங்களது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவை வந்து புதுப்பிக்க தவறிய பதிவுதாரர்களுக்கு வந்து ஏற்கனவே 3 மாத கால அவகாசம் வந்து வழங்கப்பட்டது. இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த இதில் வந்து நம்ம ரினியூவல் பண்ணியிருப்போம். ஸோ ரினியூவல் வந்து 2014, 2015, 2016 பண்ணாதவங்களுக்கு வந்து 48 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ அந்த 48 லட்சம் பேர் பதிவு பெறும் அது பயன்பெறும் வகையில் வந்து அவங்களுக்கான புதுப்பித்தலுக்கான கால அவகாசத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீட்டிப்பு செய்கிறாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனை தொடர்ந்து வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் 3 மாதங்களுக்கு வந்து சிறப்பு சலுகை வழங்கி ஆணையிடுமாறு வந்து அரசே கேட்டுள்ளார். ஓகேங்களா, இது சட்டசபையில் பேசப்பட்டது. இந்த அரசு வந்து இதை ஆய்வு செய்து தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்களில் வந்து 2014, 2015 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவை புதுப்பிக்க தவறிய பதிவுத்தாரர்கள் வந்து சிறப்பு புதுப்பித்தல் சலுகை மற்றும் 2017, 2018, 2019 ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவை புதுப்பிக்க ஏற்கனவே வழங்கப்பட்ட அவகாசம் முடிவடைந்த நிலையில் மேலும் 3 மாதங்களுக்கு வந்து சிறப்பு புதுப்பித்தல் சலுகை வழங்கி அரசு வந்து ஆணையிடுகிறது. அதாவது 2017, 2018, 2019 அதுக்கு வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து 3 மாதம் வந்து காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, இன்னும் 3 மாதத்துக்கு கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதனை சேர்த்து 2014, 2015, 2016 ஆகிய ஆண்டுகளுக்கான 3 மாத கால அவகாசம் வந்து வழங்கி ஆணை வழங்கியிருக்காங்க. இந்த சலுகை வந்து பெற விரும்பும் வேலை நாடுநர்கள் அரசாணை வெளியிடப்படும் நாளிலிருந்து 3 மாதங்களுக்கு வந்து என்ன பண்ணால் விடுபட்ட பதிவினை வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம். இச்சலுகை ஒரு முறை மட்டும் வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பின் பெறப்படும் கோரிக்கைகள் வந்து நிராகரிக்கப்படும். அதாவது 1/1/2014க்கு முன் புதுப்பிக்க தவறியவர்கள் வந்து கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது 2014 1/1/2014க்கு முன்னாடி, அதாவது 2013 வருஷம், அதாவது 30/12/2013 அந்த வருஷத்தில் இருக்கவங்களுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அது 1/1/2014க்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து சலுகை வந்து தரப்படும்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இந்த அரசாணை வந்து இன்றைக்கி தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லை, இந்த செய்தியை மற்ற நம்பருக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வந்து ரினியூல் பண்ணுறதுக்கான லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவில் நீங்களே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எப்படி ரினியூல் பண்ணணுன்றதை இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் தெளிவாகவே இருக்குது. ஸோ மறக்காமல் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு நீங்கள் போய் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை ரினியூல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது மாதிரியான புதிய புதிய செய்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஜாப் அலர்ட் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. டெய்லி விசிட் பண்ணுங்கள் நம்மளோட வெப்சைட்டை tnvelaivaaippu gov. தேங்க்யூ நம்பா.